Hi friends, welcome to my channel. In the video, energy drink, சத்துமாவு கஞ்சி எப்படி செய்யணும்னு பாப்போம். குழந்தைகள்ல இருந்து 80 வயது பாட்டி தாத்தா வரைக்கும் உடம்புக்கு தேவையான அனைத்து proteins, carbohydrates, vitamins, minerals நிறைந்த ஒரு energy drink எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சோ இதுக்கு வந்து நான் ஒரு 9 பொருட்கள் எடுத்துர்க்கேன். அந்த ஒவ்வொரு பொருளும் வந்து 100 கிராம்ஸ் 4 பொருள் எடுத்துர்க்கேன். மீதி பொருளெல்லாம் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பச்சை பயிறு. ஸோ இதை வந்து நான் ஊற வைத்து காய வைத்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா நறுமணமாக ரோஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுடைய சத்து மாவு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம நிதானமாக வந்து வறுத்துடணும். அதுக்கப்புறம் சம்பா கோதுமை. ஸோ சம்பா கோதுமையும் அதே மாதிரி நான் ஊற வைத்து காய வைத்து அதுக்கப்புறம் இப்போ ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து 100 கிராமு. இதையும் பொறுமையாக நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வறுத்துப்போம். அதுக்கப்புறம் கம்பு. ஸோ கம்பு நல்லா அலசிட்டு காய வச்சு அதையும் வந்து இப்போ ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் 100 கிராமு. ஸோ நல்லா இதுவும் லோ ஃப்ளேம்லேயே நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து சிகப்பரிசி. சிகப்பரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதையும் வந்து நான் பொறுமையாக வந்து அழகாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் தனித்தனியாக ஒன்றுத்தையும் நறுமணமாக நம்ம வந்து ரோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கேழ்வரகு, ராகி, இதையும் வந்து நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் வந்து பொறுமையாக அழகாக நான் ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து முந்திரி பருப்பு. ஒரு 4 முந்திரி பருப்பு வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம டயட் ஃபுட்டாக யூஸ் பண்ணும்போது முந்திரி பாதாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து வேர்க்கடலை. வேர்க்கடலையும் வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ டைஜஷன் நல்லா ஆகும் நமக்கு. ஸோ பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அதுவும் 50 கிராம்ஸு. அதையும் லைட்டாக ரோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதெல்லாத்தையும் ரோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுவோம். ஆற வைத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம்னா ஒரு 1 kg அளவுக்கு நமக்கு வந்து சத்து மாவு கிடைச்சிடும். ஸோ நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை வந்து நம்ம ஆற வைத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல சத்து உள்ள பொருட்களெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து 8 மாத குழந்தைகள்லேருந்து நல்லா வந்து ஸ்கூல் கோயிங் குழந்தைங்களுக்கு வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து அழகாக வந்து ஒரு மால்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் பவுடராக. ஸோ இது கூட ஒரு துண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். ஸோ ஏலக்காய் சேர்த்துக்கிறது நறுமணமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து மால்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மாவு எடுக்கிறோன்னா 1 கப், அதாவது 100 ml வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் தேவைன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு நல்லா இந்த வந்து பாகு காய்ச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா, பாயில் பண்ணோம்னா இந்த மாவு நல்லா கொதித்து அழகாக வந்து ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துடும். ஸோ இதோட பால் வேணுன்னா பால் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா. நம்ம நார்மலாக பெரியவங்க சாப்பிட்றதுக்கு டயட் ஃபுட்டாக இருக்கணும்னா வெறும் தண்ணியோட நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஸ்பூன்லேயே அள்ளி சாப்பிடலாம், இல்லை டம்ளரில் வந்து ஊற்றி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து நம்ம வந்து காய்ச்சிட்டோம் கஞ்சி, அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.